ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக வந்து சினிமா ஜோடிகள், அதாவது நட்சத்திர ஜோடிகள் அப்படின்னாலே அவங்களை சுற்றி ஒரு காசிப் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள பற்றின எழுத்துக்கள் எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னை சுற்றி வந்த அந்த காசிப்பை உண்மையாக்கி, அதாவது வந்து ஜோடிகள் வந்து அவங்களுடைய கவர்ச்சி சினிமாவில் காட்டுற கவர்ச்சி மூலமாகவோ இல்லைனா வந்து அஃபையர் மூலமாகவோ, அதனால் சண்டை சில மனக்கசப்புனாலையும் வந்து பிரிஞ்ச ஜோடிகள் யார் யார், அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ரீசன்ஸால் பிரிஞ்ச ஜோடிகள், நட்சத்திர ஜோடிகள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும், தெரியாத புதிய தகவல் கண்டிப்பாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. கிட்டத்தட்ட 9 ஜோடி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிற ஜோடி விஜய் அண்ட் அமலாபால். ஸோ டைரக்டர் விஜய், நடிகை அமலாபால் ரெண்டு பேரும், அதாவது விஜய் தான் வந்து அமலாபால துரத்தி காதல் செஞ்சார். ஸோ அந்த விஜய் கூட நடித்த ஒரு படத்தில், அதாவது தலைவா அப்படின்ற படத்தில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேரும் வந்து காதல் மலர்ந்துச்சு. ஸோ பெற்றோர் விருப்பம் இல்லாமலும் வந்து காட்டாத போதும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அமலாபால் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ஏல் விஜயோட அப்பா வந்து ரொம்பவே வந்து ஜாதி பார்த்து கல்யாணம், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பொண்ணு வேணாம் பல பேர் அந்த மாதிரி வந்து ஓப்பனாக பேசியும் வந்து ஏல் விஜய் வந்து திருந்தலை, இவர் தான் வேணும்னு வந்து கட்டிக்கிட்டார். அமலாபால் தொடர்ந்து தனது ஆண் நண்பர்களுடன் நடிகர் தனுஷுடன் நெருங்கிய நட்பில் இருந்த காரணத்தினால் வந்து பிரச்சனை வந்து வெடித்து பிரிஞ்சிட்டா சொல்லப்படுது. ஸோ இயக்குனர் விஜய் தற்போது ரெண்டாவது திருமணம் செஞ்சு இன்பமாக வாழ்ந்துட்டுருக்கார். அமலாபால் இப்போதும் தனது ஆண் நண்பர்களுடன் சிறப்பாக நேரத்தை செலவிச்சுட்டு சோஷியல் மீடியாவில் தனது சிறப்பான வீடியோஸ் எல்லாம் வந்து பதிவிட்டிருக்காரு. இத்தனைக்கும் வந்து கவர்ச்சியில் வேறு லெவலில் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அமலாபால். ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ இவங்க பிரிஞ்சதுக்கு குளோபல்கே தெரியும் இந்த நியூஸ் வந்து தனுஷ் தான் காரணம். அடுத்து பார்க்க போகிற ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராகவன் சோனியா அகர்வால். ஸோ சோனியா அகர்வால், அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு செல்வராகவனுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பல பேரால் சினிமா இண்டஸ்ட்ரியில் பந்தாடப்பட்ட ஒரு நடிகை சோனியா அகர்வால். ஏன் தன்னுடைய சொந்த தம்பி வந்து பல தடவை வந்து கசக்கி புழிஞ்சு ஜூஸ் போட்ட ஒரு நடிகை என்ன சோனியா அகர்வால். அதை வந்து படமாக்கி ஷூட் எடுத்தவர் வந்து டைரக்டரு அண்ணன், தம்பி வந்து தன்னுடைய காதலிக்கிட்ட பூந்து விளையாட அனுமதிப்பார். ஸோ இந்த மாதிரி பண்ணு, இந்த ஆங்கிளில் பண்ணு, இந்த மாதிரி முத்த காட்சி கொடு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லிக் கொடுப்பார் தன்னுடைய காதலிக்கிட்ட தன் தம்பியை வந்து முத்தம் கொடுக்க சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்றாவியான ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம் செல்வராகவன் சோனியா அகர்வாலும். ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரியான, அதாவது அவங்களுடைய படத்தில் வந்து கவர்ச்சி தூக்கலாக இருக்கும், கவர்ச்சின்றத விட ஆபாசம் அதிகமாக இருக்கும் சோனியா அகர்வால் படத்தில். இது அவருக்கு பிடிச்சி மற்றவங்க தொடர்றது சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா, தனக்கு சொந்தமான பொருள் மற்றவங்க உபயோகிச்சா வந்து அது ரொம்பவே பிடிக்கும் இல்லை, அந்த மாதிரி கேரக்டராக என்னன்னு தெரியல. ஸோ அவர் தனது படங்களில் வந்து தொடர்ந்து சோனியா அகர்வாலை வந்து நடிக்க வச்சார். அப்போது வந்து அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு போல், அதனால் வந்து சீக்கிரமாகவே காதல் மாதிரி கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க சில வருஷங்கள்லேயே. ஸோ ஒன்றாக இருந்தவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சோனியா அகர்வால் சில படங்களை நடித்தார், ஆனாலும் பெரியதாக எதுவும் அமையவில்லை. அதே போல் செல்வராகவனுக்கும் சொல்லிக்கொள்ளும்படி எதோ பெரிய படம் எதுவும் ஓடலை. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சோனியா அகர்வால் தனது ஆண் நண்பர்களுடைய பழக்கத்தை வந்து கைவிடாமையும் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து குடி ஆண் போல் குடி, போதை, சிகரெட் அப்படின்னு வந்து ஆண் தான் பிடிக்கணும்னு இல்லை. ஸோ அந்த போதைக்கு அடிமையாகிற மாதிரி அடிமையாகி யார் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் பல பேரோட என்ன சொல்லணும்னு புரியல. ஸோ பல பேரோட அந்த மாதிரியான இருக்கும்போது இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சோனியா அகர்வாலை வந்து விவாகரத்து செஞ்சிட்டாரு நம்ம செல்வராகவன். ஸோ பல பொண்ணுங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்தவன் ப்ளே பாய் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளே பாய்க்கு ஒரு பொண்ணு அல்வா கொடுத்துட்டு போனால் எப்படி இருக்கும், உனக்கு ஆகணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நினைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஜோடி தான் வந்து தனுஷ் ஐஸ்வர்யா. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குநருமான நடன கலைஞர் ஐஸ்வர்யா தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்கிறாங்க. ஸோ கஸ்தூரி ராஜாவின் மகனான தனுஷ்க்கு காதல் மலர்ந்துச்சு. காதல்னு சொல்கிறத விட செகண்ட் ஹேண்ட் வண்டியை யார் தலையில் கட்டுறதுன்னு தெரியாமல் கட்டிட்டாங்க. ஸோ அப்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சக்கரை பொங்கலுக்கு வடகறி போல தான் இருந்தது, ஆனாலும் வந்து பல வருஷங்கள் ஒன்றாக தான் வாழ்ந்தாங்க. இவர்களுக்கு ரெண்டு மகன்கள் இந்நிலையில் வந்து யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இவங்க வந்து பிரிஞ்சுட்டு தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. கொஞ்ச காலமாகவே இவங்க ரெண்டு பேர் இடையிலான கருத்து வேறுபாடு அதிகமாகிட்டே வந்தது, அதுதான் வந்து பிரிந்து வாழ்வதற்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ இப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு உள்ளது என சில கோலிவுட் வட்டாரங்கள் சொல்லப்படுது. ஆனாலும் வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும், சேருவாங்களா கண்டினியூ நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்களா. ஆனால் ரீசன் வந்து தனுஷ் பல பெண்களுடன், நடிகைகளுடன், துணை நடிகைகளுடன் வந்து பூந்து விளையாடக்கூடிய, அதாவது
பல்லாங்குழி விளையாடுறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், ஸோ அவங்கள திருப்திப்படுத்துறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி தனுஷ் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்ததால் அதுக்கும் பிரிவுக்கு காரணமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவ்வப்போது வந்து லண்டனுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறது தனியாக போகிறதில்ல தன்னுடைய ஆண் நண்பர். அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அனிருத் தான் இதுக்கும் ஒரு காரணம். ரெண்டு பேருக்கும் இடையிலே வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அனிருத் தன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்றத ஒரு கருத்தும் இருக்குது, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இப்போது பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு ஜோடிக்கு வந்து அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரீசெண்டாக பிரிஞ்சாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகுது. ரொம்பவே நட்சத்திர ஜோடி அப்படின்னா அது இவங்க தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உருகி உரி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாக சைத்தன்யா சமந்தா. ஸோ நாகார்ஜுனாவுடைய மகனான நாக சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு சமந்தா அப்படின்ற செய்தி வந்து ரொம்பவே பலருக்குமே வந்து வயிறு எரிச்சலை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ தெலுங்கர் ஒருவரை மணக்க வேண்டுமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பினார். அந்த காரணமும் என்னமோ தெரியல, வெகு சீக்கிரமே வந்து இவங்க பிரிஞ்சிட்டாங்க. தற்போது நாக சைத்தன்யாவுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே ஜோராக நடந்துட்டு வருதுன்னு சொல்லப்படுது. ஸோ சமந்தா இதுக்கு முன்னர் வந்து நடிகர் சித்தார்த்துடன் காதலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற ஒரு பொசிஷனில் கரெக்டாக சமந்தாக்கு போகிறதும். ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பெரிய அளவு கவர்ச்சி காட்டாத நடிகை சமந்தா, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து யார் என்ன க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்களா இல்லை கேட்க ஆள் இல்லையான்ற மாதிரி வந்து இஷ்டத்துக்கு நீச்சல் உடை போடுறது, பல நடிகர்களோட நெருக்கம் காட்டுறது, ரங்கஸ்தலத்தில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து முத்த காட்சி ஈடுபட்டது நடிகரோட ராம்சரனோட. ஸோ அந்த மாதிரியான பல இதில் ஈடுபட்டதால் இதுக்கு இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாகசைத்தின் ரெண்டாவது திருமணத்துக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, நடிகை மட்டும் வேணாம்ப்பா, அவளை கட்டி போடவே முடியாது, பல பேருடைய தொடர்பு இருக்கும், அதை நமக்கு செட் ஆகாது அப்படின்றது இப்போ தான் வந்து உணர்ந்திருக்காரு நாக சைத்தன்யா. அடுத்த ஜோடியான்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இமான் அவங்களுடைய மனைவி மோனிகா. ரெண்டு பேருமே வந்து 2008 கல்யாணம் செஞ்சிட்டாங்க. இவர்களுக்கு 2 இருக்குது. சிறப்பாகவே சென்று கொண்டிருந்த அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை யார் கண்ணுபட்டுச்சோ அப்படின்னு தெரியல, 2020 முடிவுக்கு வந்துச்சு. ஆனாலும் வந்து பிரிவுக்கான காரணம் வெளி உலகத்துக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இருக்கிறதுலேயே ரொம்ப டீசெண்டான ஒரு விவாகரத்து, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுடைய விவாகரத்து அப்படின்னா வந்து நம்ம இமான் அவரோட தான். ஏன்னா வந்து காதும் காதும் வச்ச மாதிரி அவர் டிவோர்ஸ் பண்ணதே வந்து பல மாதங்கள் கழித்து தான் வந்து வெளியே தெரிஞ்சுது. அந்தளவுக்கு வந்து சைலண்ட்டாக வந்து பிரிஞ்சுட்டு ரீசெண்டாக குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து பார்க்க போகிறது நம்ம டிடி, விஜய் டிவி ஆங்கரான டிடி. இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியில் இருந்தே வந்து பல தொடர்புகள் இருந்துச்சு. ஸோ இவருடைய முகத்திரையை வந்து எப்போ கிழிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுச்சிலிக்ஸ் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பக்கத்தில் இவருடைய அந்தரங்க புகைப்படங்கள் தனுஷுடன் விஷாலுடன் அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் பல ஆண் நண்பர்களுடன் வந்து இவர் அடித்த லூட்டி வந்து எம்எம்எஸ்ஆர் லீக் ஆச்சு. ஸோ இவர் சமீபத்தில் கூட வந்து ஒரு தொழிலதிபரோட தன்னுடைய ஊக்க மாத்திரையை பயன்படுத்தி ரெண்டு பேரும் வந்து உல்லாசமாக இருந்தது அப்படின்னு வந்து கண்டினியூஸாக வந்து இரவு நேரத்தில் ஆண் நண்பர்களோட சுத்திரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி டிடியை பற்றி நியூஸ் ரீசெண்டாகவும் வந்துச்சு. ஸோ இதன் மூலமாக வந்து விதை வந்து அப்போவே போடப்பட்டுச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடியே. திவ்ய தர்ஷினி விஜய் டிவியை பார்ப்பதற்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1999 அந்த வருஷம் வந்து தொகுப்பாளராக ஆங்கராக வந்து அறிமுகமானார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சினிமாவில் ஹீரோ தங்கை அதாவது எதிர்வீட்டு பெண் செய்தி வாசிப்பாளர் அப்படின்ற போன்ற சின்ன சின்ன வேஷங்களை நடிச்சுட்டு வந்தார். பல பொது நிகழ்ச்சிகளிலும் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கார். 2014 ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவர் வந்து தன்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட், இத்தனைக்கே வந்து தன்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் 3 விவாகரத்து வாங்கிட்டார். இவர் நடிகர் தனுஷுடன் நெருக்கமாக தொடர்பில் இருந்தார் அப்படின்றது தான் வந்து முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு காரணம், அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் பல நண்பர்களோட தனுஷ் எப்போ கூப்பிட்டாலும் வந்து போகிறாரு, தனுஷ் வீட்டிற்கு வந்து அடிக்கடி வந்து போகும் ஒரு பெண் அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து டிடி தான். ஸோ ஒரு நாள் நள்ளிரவில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது, புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கும்போது அவருக்கு ஒரு டிடிக்கு ஒரு கால் வருது, இது உதறி தள்ளிட்டு வந்து கிளம்புறாரு எப்படி இருக்கும். அதுதான் வந்து மேஜரான ரீசன் இதில் வந்து நம்மளால் குடிக்கவும் செய்வார். ஸோ இது சரிப்பட்டு வராது, ஆண் நண்பர்களோட பழக்கத்தையும் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் எஸ்கேப் ஆகிட்டார். எஸ்கேப் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும், நல்ல மனுஷன். இது வந்து ரச்சிதா தினேஷ். ஸோ பார்வையிலே வந்து நமக்கு வந்து ஊத்திரும் அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சின்னத்திரை நடிகை தான் ரச்சிதா. அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கீழே எப்பவுமே யாராவது ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் அவர் கொடுத்துட்டே இருப்பார். முகபாவனைகளாக இருக்கட்டும், அப்படியே ஒரு மயங்கிய நிலையில் ஒரு போதையேற்றும் ஒரு பார்வை முகம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ரச்சிதாவுடைய முகமாக தான் இருக்கும். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் ஆச்சு, அதாவது சின்னத்திரையில் வந்து ஷைன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ விஜய் டிவியோட இன்னொரு புகழ் அப்படின்னு சொல்லலாம் இவர், அதை புகழ்பெற்ற ஒரு நடிகை.
இவர் பிரிவம் சந்திப்போம் சரவணன் மீனாட்சி டூ அப்படின்ற சீரியல் மூலமாக வந்து பிரபலமானார். கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் அதிகம் தமிழ் தொலைக்காட்சியில் தான் நடித்தார். உடன் நடித்த நடிகர் தினேஷ் வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவர்கள் தற்போது பிரிந்து தனித்தனியாக தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெகு சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்றத வந்து சொல்லப்படுது. ஸோ இதற்கு காரணம் வந்து ரச்சிதா வந்து தொடர்ந்து நல்ல நல்ல சீரியல்ஸில் வந்து லீட் ரோல் பண்ணுறாரு, இவருக்கு நிறைய வாய்ப்பு கிடையாது, அதனால் பல நடிகரோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட அந்த கண்ணோடு பார்க்குறதால தினேஷ் வந்து சீரியலில் நடிக்கிறதை நிறுத்தின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா தினேஷ்க்கு வந்து சுத்தமாக பட வாய்ப்புகள் இல்லை, அதாவது சினிமா திரையில் சின்ன திரையில் சீரியல் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுவும் ஒரு காரணம், ரச்சிதா நீ என்னையும் நடிக்காத நீயும் நடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் இது எப்படி செட் ஆகும் சொல்லி ரச்சிதா இப்போது தன்னுடைய ஆண் நண்பர்களோடு ஜாலியாக இருக்கார். இவர் வந்து சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவார்.